குத்தாலம் செம்பனார் கோவில் ஒன்றியங்களில் ஒன்றிய குழு உறுப்பினர் வேட்பாளர்கள் நாகை வடக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் நிவேதா முருகன் தலைமையில் வேட்புமனு தாக்கல் செய்தனர். தரங்கம்பாடியில் செப்டம்பர் 22 மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட குத்தாலம் 15வது வார்டு மற்றும் செம்பனார் கோவில் 30வது வார்டு ஒன்றிய குழு உறுப்பினர் இடைத்தேர்தல் வேட்பாளர்கள் தேர்வுக்கான கழக வேட்பாளர்கள் நாகை வடக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளரும் பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினருமான நிவேதா முருகன் தலைமையில் காட்டுச்சேரி மற்றும் தத்தங்குடி ஒன்றிய குழு உறுப்பினர்களுக்கான இடைத்தேர்தல் வேட்பாளர்களாக தத்தங்குடியின் 15வது வார்டு ஒன்றிய குழு வேட்பாளராக ரமேஷ் ராக்கெட், காட்டுச்சேரி 30வது வார்டு ஒன்றிய குழு வேட்பாளராக செல்வம், செம்பனார்கோவில் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் மற்றும் குத்தாலம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்தனர். இதில் நாகை வடக்கு மாவட்ட துணை செயலர் ஞானவேலன், பொருளாளர் ஜி என் ரவி, ஒன்றிய செயலாளர் மங்கை சங்கர், அப்துல் மாலிக், அன்பழகன், ஒன்றிய பெருந்தலைவர் மகேந்திரன், செம்பை ஒன்றிய பெருந்தலைவர் நந்தினி ஸ்ரீதர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சித்திக், செம்பை ஒன்றிய துணைத்தலைவர் பாஸ்கர், மயிலாடுதுறை மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு அணிவு அமைப்பாளர் ஸ்ரீதர் மற்றும் காட்டுச்சேரி, திருக்காலச்சேரி, சந்திரப்பாடி, தத்தங்குடி, கலனிவாசல், பொரும்பூர் உள்ளிட்ட ஊராட்சியைச் சேர்ந்த உள்ளாட்சி பிரதிநிதிகள், கிளைக்கழக நிர்வாகிகள், சார்போனி நிர்வாகிகள், திமுக முன்னோடிகள் என பலர் கலந்து கொண்டனர்.